ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஸ்வஸ்தம் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக் குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 8-10 எடுத்துக்கோங்க, பூண்டு 8, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி 2 நம்பர். இதெல்லாமே அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நிலக்கடலை எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 1 நம்பர், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், புளித்தண்ணி 1/3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்புத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். இது எல்லாமே நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கோங்க. இது கூட தக்காளியும் நம்ம சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மசாலா வச்சு நம்ம அரைச்சு செய்யும் போது அந்த குழம்போட டேஸ்டே ரொம்ப தனியா இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி பட்டை 1, சின்ன வெங்காயம் 10-15 இதுக்கு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவு வதங்கியதும் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ பச்சை வாசனை போற அளவுக்கு இது நமக்கு கொதிக்கணும். இதுல பாத்தீங்கன்னா வேலையே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு அந்த பேஸ்ட் மட்டும் ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் செய்முறை எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். வீக்லி டேஸில் அரைக்க பறக்க நம்ம செஞ்சுட்டு வேலைக்கு போய் கிளம்புறதுக்கெலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 நம்பர், அப்புறம் முருங்கைக்காவை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கிரேவியா திக்கா இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நமக்கு எவ்வளோ என்ன கன்சிஸ்டன்சில வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் செமி கிரேவியா இருக்கணும்னா அதுக்கு ஏத்தாப்புல கம்மியா தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல கொஞ்சம் நல்லா குழம்பு மாதிரி தலதலன்னு வரணும் அப்படின்னா அதிகமா விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ அந்த பச்சை வாசனை, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். ப்ளஸ் முருங்கால இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டுட்டு நல்லா அது கொதிக்க ஆரம்பித்தோடனே எடுத்துட்டு அதில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளித்தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறதுல கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் புளித்தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. மேலே ஃப்ளேவருக்காக
கார்னிஷிங்காக நம்ம கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், இதோ சுவையான முருங்கைக் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு கமெண்ட் மூலியமாக தெரிவிங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.